இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணியை ஒரு 6-7 பேர் தாராளமே சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சமைப்போம். சிக்கன் பிரியாணி செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு இப்போ வாங்க பார்க்கலாம். 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன், நெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி புதினா இலை, எலுமிச்சபழம், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, அட்டை மற்றும் கிராம்பு. சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 கரண்டி, மிளகுத்தூள் 1 கரண்டி, சீரகத்தூள் 1 கரண்டி, பெருஞ்சீரகத்தூள் 1 கரண்டி, மஞ்சத்தூள் 1/2 கரண்டி. ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டையும் கிராம்பையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 5-6 சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி இதழ் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட குவான்டிட்டி எவ்வளோனா 1/4 கிலோ இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரைஸுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இது நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் 1 கரண்டி இருக்குல்ல, அதை சேர்த்து இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நம்ம மசாலா எடுத்துருக்கோம்ல, மஞ்சத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள், இதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மசாலாவை தான் நம்ம சிக்கனுக்கும் ரைஸுக்குமே சேர்க்க போகிறோம். இப்படி மசாலா ஆட் பண்ணாலே போதும், சிக்கன் கிரேவி கூட மட்டன் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணியிருக்கிற மசாலாவை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இதில் வந்து 1/2 வந்து சிக்கனுக்கும் 1/2 ரைஸுக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் 1/2 வந்து சிக்கனுக்கு எடுத்துருக்கேன். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட நான் வந்து சிக்கன் சேர்த்து இதில் நல்லா மசாலா வந்து ஃபுல்லாக பரட்ட போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் தண்ணி விடும், அதனால் நான் இதில் அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 இல்லைன்னா 3 டம்ளர். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். சிக்கன் பாட்டு வேகட்டும். 1-15 மினிட்ஸ் ஆகும் வேகட்டும். 15 மினிட்ஸ் ஆச்சு, சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதில் நம்ம வந்து லெமனை சேர்த்துக்கலாம். லெமனை புழிஞ்சிப்போம் இதில். இப்போ இந்த செடி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சிக்கன் தனியாகவும் இதில் உள்ள மசாலாவை தனியாகவும் எடுத்துருவோம். இந்த மசாலா தனியாக தான் நம்ம ரைஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ரைஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 கடாயில் 1 கப் அளவு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் தக்காளி, பட்டை, இஞ்சி பூண்டு விழுது, மல்லி புதினா இலை நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். இதையும் வறுத்துக்கலாம் நல்லா. சிக்கனுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை இப்போ ரைஸுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பிரியாணிக்கு ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிற மசாலாவில் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் அரிசி வந்து எந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கேனோ அதே பாத்திரத்தில் அளவில் 2 அளவு தண்ணி ஊற்றணும். மூடிடுவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுவோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு மூடிடலாம். இப்போ நல்லா ரைஸ் வந்து கொதிச்சு தம் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் நம்ம ஆட் பண்ணணும். மேலே வச்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே கிளறி விட்டு மறுபடியும் மூடிடலாம். 1-5 மினிட்ஸ் வந்து ஆகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும்.
இந்தமாதிரி சமையல் செஞ்சு அசத்தணும் அப்படின்னா நம்ம சித்திரமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை உங்களுடைய சேனலை மாற்றிக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.